கூகுளில் www.jobrascals.com டைப் பண்ணிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடியது நம்மளோட வெப்சைட் தான். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இதில் டெய்லி வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூ அப்டேட் பண்ணி வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் மினிமம் 8th முடிச்சதுலேருந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் எல்லா விதமான குவாலிஃபிகேஷன்ஸுக்குமே உங்களுக்கான ஜாப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் www.jobrascals.com. வெல்கம் டு அவர் சேனல். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலுக்குன்னு புதுசாக வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ TNPSC ஜாப் ஸோ இதுதான் நம்மளோட டெலகிராம் நேம். ஸோ இதில் டெய்லி வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் பண்ணி வந்து கொடுக்குறோம். ஸோ இதிலே உங்களுக்கு அப்ளை லிங்க் வந்து இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் வருமான வரித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹியூஜ் வேகன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்னு செட் பண்ணிக்கிட்டா நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 10th வந்து படிச்சிருக்கீங்கன்னா ஸோ தாராளமாக அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். தென் நீங்கள் அதுக்கு மேலே 12th, டிப்ளமோ, டிகிரி, பிஇ, பிடெக் இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஸோ நீங்களுமே எலிஜிபிள் தான். தென் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே வந்து கிடையாது, எந்த விதமான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. அதாவது டைரக்ட் என்ட்ரி மூலமாக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. தென் உங்களுக்கான சேலரி பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெர் மந்த்துக்கு 1,42,000 ப்ளஸ் அதுபோக உங்களுக்கு நிறைய அலவன்சஸ்மே இருக்கும். ஸோ இதுக்கான அப்ளை மோட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை டீட்டெயிலாக ஃபில் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் தபால் மூலமாக சென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/9/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுன்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ காய்ச்சி தான் உங்களுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ஒரு வேகன்சிஸ். ஸோ நீங்கள் நேஷனல், இன்டர்நேஷனல் இல்லைனா டிவிஷன் லெவலில் ஏதாவது ஒரு கேமில் அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ தாராளமாக அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். தென் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், டேக்ஸ் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ டோட்டலாக இந்த மூணு கேட்டகரியில் தான் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்ஸ்பெக்டருக்கு 3 வேகன்சியும், டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 13 வேகன்சியும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 12 வேகன்சிஸ் சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 28 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான சேலரி பேசிக்ஸ், உங்களுக்கான சேலரி பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கு உங்களுக்கான சேலரி பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 1,42,400 வரைக்கும் இருக்கும். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இனிஷியலாக உங்களுக்கு 25,500 சேலரி வந்து இருக்கும். தென் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு இனிஷியலாக உங்களுக்கு 18,000 ப்ளஸ் அதுபோக உங்களுக்கு நிறைய அலவன்சஸ்மே இருக்கும். தென் உங்களுக்கான ஏஜ் லிமிட்ஸ், உங்களுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் மினிமம் 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தென் மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். தென் டேக்ஸ் அசிஸ்டண்ட் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு நீங்கள் மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 27 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். தென் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் SC ST கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும், OPC கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. தென் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்கன்னா ஸோ தாராளமாக அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். தென் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் மினிமம் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். தென் டேட்டா என்ட்ரி ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 பெர் அவருக்கு நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு நீங்கள் மினிமம் 10th வந்து படிச்சிருக்கீங்கன்னா ஸோ தாராளமாக அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். தென் கேமுக்கான காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்டர்நேஷனல், நேஷனல், யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், டிவிஷனல் அண்ட் ஸ்கூல் லெவலில் நீங்கள் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ தாராளமாக அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக ஒரு 64 கேட்டகரியில் உங்களுக்கான கேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை. ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளை மோட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் தபால் மூலமாக சென்ட் பண்ணணும். ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே டீட்டெயிலாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரைட் சீட் கார்டில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் செல்ஃப் அட்டஸ்டோட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். தென் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களோட நேம், ஃபாதர் நேம், நீங்கள் மேலா ஃபீமேலா, பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காஸ்ட் டீட்டெயில், எஜுகேஷன் டீட்டெயில், தென் நீங்கள் எந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அதை பார்த்துன டீட்டெயில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் உங்களோட சைன் பண்ணோம். தென் சைன் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஒரு சில டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், தென் உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், தென் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாத்துலையுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்மின் ஓபைஓ பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் யூபி ஈஸ்ட் ஆயகர் பவன் 5 அசோக் மார்க் லக்னோ 226001. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் தபால் மூலமாக சென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 30/9/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ காய்ச்சி தான் உங்களுக்கான பேசிக் டீட்டெயில். ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே டீட்டெயிலாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் மூலமாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாப் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ காய்ச்சி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல் செட் பண்ணிக்கிட்டால் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.